நடிகர் கார்த்தி நடிப்பில் வெளிவரவுள்ள கொம்பன் படத்திற்கு தடை விதிக்க வேண்டுமென புதிய தமிழகம் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்த கட்சியின் தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான டாக்டர் கிருஷ்ணசாமி, நாடாளுமன்றத்தில் நிலம் கையகப்படுத்தும் மசோதாவுக்கு ஆதரவளித்ததன் மூலமாக பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் அதிமுக துரோகம் இழைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். ரயில்வே பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து 14ஆம் தேதி கோவையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார். மேலும் இரு சமூகத்தினரிடையே மோதலை உருவாக்கும் வகையில் கொம்பன் படத்தின் தலைப்பு காட்சிகள் அமைந்துள்ளதால் அந்த படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தமது கோரிக்கை ஏற்கப்படாவிட்டால் உயர்நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். தயாரிப்பாளர் திட்டமிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரு சமுதாய மக்களிடையே மோதலை உருவாக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த படத்தினுடைய பெயர், அதனுடைய வசனங்கள், அதிலே காட்டிருக்கக்கூடிய குறியீடுகள், மிதமிஞ்சிய வன்முறை காட்சிகள் முற்றாக அகற்றப்படுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்.